ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செம்பருத்தி பூவை வச்சு ஹேர் ஆயில் தான் தயார் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஏற்கனவே ஹேர் ஆயில் வந்து 2-3 போட்டிருக்கேன், அதுவும் நல்ல ரிசல்ட் இருக்குது. இதுவும் நீங்கள் அடிக்கடி செஞ்சு தேய்ச்சிங்கன்னா நல்ல பலன் கொடுக்குது. இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி பூ வந்து நம்ம முடிக்கு நல்ல கருமையை கொடுக்குது. அதே மாதிரி சில பேருக்கு அந்த ஸ்கேல்பில் பார்த்தீங்கன்னா அரிக்கும், அப்படியே சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு இது ஒரு நல்ல ரெமெடி அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் கருமையாக வளர்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இலை பூ எல்லாத்தையும் நல்லா அரைச்சி அதோடய ஜூஸ் எடுத்து தலையில் ஷாம் மாதிரி தேய்ச்சி குளிப்போம். நாளடைவில் அது இல்லாமையே போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போ திரும்பி எல்லாருமே வந்து பழையதை தான் விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து இயற்கையை தான் அதிகமாக எல்லா விஷயத்துலேயுமே, காய்கறியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இயற்கையை நாடி போகிறதுனால இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த இதை போடுறேன். இது வந்து முன்காலத்திலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த ஆயில் வந்து தயார் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது பாருங்கள், பூவை நல்லா பறித்து எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒத்த அடுக்கு செம்பருத்தி, அதுவும் இந்த ரெட் கலர் செம்பருத்தி தாங்க யூஸ் பண்ணணும். வேறு கலர் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பூ கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோடய இலையும் நீங்கள் எடுத்துக்கலாம், மொட்டுக்களையும் எடுத்துக்கலாம். நல்ல பெரிய மொட்டாக இருந்தால் அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இலையும் மொட்டு அந்த மாதிரி எடுக்கும்போது இப்போ மண்ணாக இருந்துச்சு, ரொம்ப தூசாக இருந்துச்சுன்னா கழுகிட்டு சின்ன சின்னமாக கட் பண்ணிக்கோங்க. கழுகிட்டு நல்லா காய வச்சுருங்க ஒரு துணியில் போட்டு, அதுக்கப்புறம் சின்னமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே வந்து மழை சீசன் அப்படிங்கிறனால இல்லை தூசி பொடி எதுவுமே இல்லை, அதனால் நான் வந்து அப்படியே எடுத்திருக்கேன். இப்போ தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் விட்டு நல்ல சுத்தமான வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், அது என்ன தெளிவான கலரில் இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பூவை சேர்க்குறோம். தீயை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும். இதில் வந்து பக்குவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எண்ணெய் தயார் பண்ணும்போது. இப்போ பூ எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். தீயை ரொம்ப கம்மியாக வச்சுருக்கோம். லேசாக சூடானவுடனே பூ சேர்த்தா போதும், ரொம்ப சூடாக வேண்டாம். எண்ணெய் லேசாக சூடான உடனே அந்த பூவை சேர்த்துருங்க. பூவை சேர்த்துட்டு சிம்மிலே வச்சு நல்லா கிண்டுங்க. இந்த மாதிரி கிண்டும்போது என்ன ஆகும்னா அந்த பூவோட கலரே மாறி வரும். இது எப்படி கரெக்டான பக்குவத்தில் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பூவை வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆறினதுக்கப்புறம் தான் பூ வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். ஆனால் சூடாக இருக்கும்போது ஒரு மாதிரி வளவளப்பு தன்மையோடு தான் இருக்கும். நம்ம பாருங்கள், போட்ட உடனே என்ன கலரில் அந்த எண்ணெய் வந்து வந்துருச்சுன்னு, கலர் வந்து நல்ல மஞ்சள் கலரில் வந்துருச்சு. அதோடய எசன்ஸ் எல்லாம் இறங்கி சூப்பராக வந்துருச்சு. இதில் கண்டுபிடிக்கிற பக்குவம்னு பார்த்திங்கன்னா இந்த காம்பு பகுதியில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காம்பு பகுதியை நீங்கள் லேசாக தொட்டு பார்த்தீங்கன்னா அதை நடுவில் வந்து ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அது வந்து அப்படியே தான் இருக்கும். அதை சுற்றி உள்ள பாகம்லாம் நல்லா அப்படியே கிறிஸ்பி ஆயிரும். நான் காட்டுறேன் உங்களுக்கு, பூவில் பார்க்க முடியாது, ஏன்னா வந்து அது ஒரு மாதிரி வளவளந்தான் இருக்கும். பூ வந்து கரிஞ்சி போகாமல் பார்த்துக்கணும், ஆனால் நல்லா முறிஞ்சு இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து எண்ணெய் நம்ம செஞ்சு தேய்க்கிறதுக்கு பலன் கிடைக்கும். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த பூவெல்லாம் வந்து நல்ல கலர் மாறிடுச்சு. தீ வந்து ஒரு மீடியத்தில் வச்சுருக்கேன் நான். நல்லா ஒரு 25 பூக்கிட்ட போட்டிருக்கேங்க. பூ உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் மொட்டுக்களையும் சேர்த்து போட்டுக்கலாம், இலையும் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், அதோட காம்பு பகுதி நல்ல சூடாக இருக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்து செக் பண்ணி பாருங்கள் சுட்டுக்காமல். நான் வந்து இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் இதை செய்கிறவங்க பிகினர்ஸ்க்காக தாங்க இந்த இதெல்லாம் சொல்கிறேன். இது பாருங்கள், அந்த நரம்பு வந்து அப்படியே தான் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நரம்பு. அதை சுற்றி உள்ள பாகத்தினையும் லேசாக அப்படி கையால் செஞ்சிங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இதுதான் கரெக்டான பதம். இப்போவே நீங்கள் ஆஃப் ஆக்கிடணும், ஏன்னா அந்த அடுப்பில் அந்த பாத்திரத்தில் இருக்கிற அந்த சூட்டிலே இன்னமும் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அது வேகும். அதனால் வந்து ஆஃப் ஆக்கிடணும். நான் இரும்பு சட்டியில் தான் செஞ்சுருக்கேன். இரும்பு சட்டியில் எண்ணெய் காய்ச்சணும்னா ரொம்ப நல்லதுங்க. ஆஃப் ஆக்கிட்டு அந்த அடுப்புலேயே வைக்காதீங்க, பக்கத்தில் மாற்றி வச்சுருங்க. ஏன்னாக்கா அந்த சூட்டில் ரொம்ப வந்து கரிஞ்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்லா ஆற விட்டுருங்க. இது நம்ம தயார் பண்ணும்போது அந்த பாத்திரத்தில் அறவே தண்ணி இருக்கக்கூடாது, அந்த மாதிரியும் பார்த்துக்கணும். அந்த ஸ்பூன்லேயும் தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கணும், ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு தான் நம்ம தேய்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், பூவுமே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா முறு முறுன்னு இருக்குது. இதை வந்து வடிகட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை காய்ச்சும் போதே கொஞ்சம் நீங்கள் வெந்தயம் வேணால் சேர்த்து காய்ச்சலாம், இல்லை அப்படின்னா கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம், மருதனையும் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நம்ம விருப்பம். நான் இன்றைக்கி வந்து சுத்தமான செம்பருத்தி எண்ணெய் செஞ்சுருக்கேன்.
இது வந்து தலையில் வந்து அரிக்கும். சில பேருக்கு அந்த ஸ்கேல்பில் பார்த்தீங்கன்னா அரி அப்படியே சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணலாம்னா, இது ஒரு நல்ல ஒரு இது இந்த ஆயில் வந்து அவங்களுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து விட்டமின் ஏயும் இருக்குது, சியும் இருக்குது, அதனால் ரொம்ப நல்லது. இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா, இந்த பூவை போட்டு இந்த பூ இலையெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணி இருக்குது பாருங்கள், அதை ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு அதை தலை கழுகுனாலும் அந்த மாதிரி அரிப்பு வந்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து நல்லா தலை அந்த ஸ்கேல்பில் வந்து நல்லா படுற மாதிரி நல்லா மைல்டாக வந்து மசாஜ் பண்ணி விடணும். அந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் செஞ்சு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு குளித்தாக்கா சூப்பராக இருக்குங்க. அந்த அரிப்பே இருக்காது, அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நல்லா அடர்த்தியாகவும் முடி வளரும். வாரத்தில் 3 நாட்களாச்சும் இது மாதிரி தேய்ச்சி குளிக்கணும். இது வந்து டெய்லியும் சும்மா தேய்ச்சிட்டு தலை சீவிக்குவோம்ல, அந்த மாதிரி இல்லைங்க, இது தேய்ச்சி குளிக்கணும். இது பாருங்கள், இதில் நிறையா இருக்குது எண்ணெய். இன்னுமே அதை உருக்கணும். அதுக்கப்புறம் நான் பிழிஞ்சு எடுத்தேன். நல்லா கையாலேயே கூட நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா வெள்ளை துணி இருந்துச்சுன்னா அதில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு எடுத்துகிட்டு மிச்சம் அந்த கையில் எண்ணெய் இருந்துச்சுன்னா நம்ம கை கால் விரல்கள் எல்லாம் வந்து தேய்ச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். நல்ல கலர்ஃபுல்லான எண்ணெய், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டு தேவைப்படும்போது கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. நம்ம வந்து எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றும்போது எவ்வளோ கிளியராக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் கலரே இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு, அவ்வளோ எசன்ஸும் இறங்கி சூப்பராக இருக்குது. எண்ணெய் தயார் பண்ணும்போது நீங்கள் பூ எடுக்கும்போது பூ வந்து கம்மியாக தான் இருக்கணும். 1/4 லிட்டருக்கு 1/20 பூ, இல்லைன்னா 1/2 லிட்டருக்கு 1/25 பூ கூட போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்தீங்கன்னா எண்ணெயை குடிச்சிரும். அப்போ வந்து நமக்கு எண்ணெயை ரொம்ப எண்ணெய் வந்து தேய்ச்சி குளிக்கும். அதனால அதோட குவான்டிட்டி வந்து முடி வளர்றது பாரம்பரியமாக இருந்தாலும் நம்ம அதை பராமரிச்சுக்கிட்டோன்னா இருக்கிற முடியை நம்மளால் காப்பாற்றிக்க முடியும். அதே மாதிரி சில தலையில் உள்ள பிரச்சனைகளையும் நம்மளால் நீக்கிக்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு